ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ இன்றைக்கி நாங்கள் சியோல்லேருந்து செக் அவுட் பண்ணுறோம். ஸோ எங்களோட ஏர்பிஎன்பியை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு, க்ளீன் பண்ணி பேக்கிங்கும் முடிச்சாச்சு. இப்போ வந்து நாங்கள் கிளம்ப வேண்டியதாக, இப்போ நாங்கள் வந்து கைஞ்சோ அப்படிங்கிற இடத்துக்கு போகிறோம். ஸோ இன்றைக்கி ட்ரெயினில் தான் போகிறோம். ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க போகுது. ஸோ கார்பேஜ் எடுத்தாச்சு, பேக் எடுத்தாச்சு. எடு போங்கடியோ. ஓகே, ஸோ எங்களுக்கு வந்து 4 லக்கேஜஸ் இருக்கு இன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இப்போ நாங்கள் வந்து அது ட்ரெயினில் வந்து ஏறியாச்சு. ஆக்சுவலி எங்ககிட்ட 4 லக்கேஜ் இருந்து, இப்போ நாங்கள் வந்து கைஞ்சோ போகிறோம். ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம்னா, 2 லக்கேஜை வந்து இங்கே சியோல் ஸ்டேஷனில் லக்கேஜ் வைக்கிற லாக்கர் இருக்குது, அங்கே வைக்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் எல்லா லாக்கருமே ஃபுல்லு, சின்ன லாக்கர் இருக்குது, கீழே சூட்கேஸ் வைக்கிற லாக்கர் இருக்குது. ஸோ எல்லாமே ஃபுல்லாகிடுச்சதுனால 4 எடுத்துகிட்டு இங்கே வந்திருக்கோம். இதுதான் எங்களோட சீட் ஆக்சுவலி. ஸோ எங்கள் இந்த பர்டிகுலர் ட்ரெயினில் 2 சீட் இருக்குது. இங்கே இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த சீட் புக் பண்ணிக்கலாம். லேப்டாப்பு ஏதாவது வேணும்னா வச்சு நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் ஒன்று இருக்குது, அங்கேயும் ஒன்று இருக்குது. மற்றபடி எல்லாமே நார்மல் சீட்டு. மேலே லக்கேஜஸ் வைக்க, நம்மளோட பேக் பேக் அதெல்லாம் வைக்கிறதுக்கு இடம் இருக்குது. இதுக்கு வெளியே பார்த்திங்கன்னா பெரிய சூட்கேஸ் வைக்கிறதுக்கு ஒரு இது மாதிரி இருக்குது. ஸோ அதில் நம்ம சூட்கேஸை வச்சுட்டு நம்ம இங்கே வந்துக்கலாம். ஸோ இங்கேருந்து கைஞ்சோ போகிறதுக்கு வந்து 2 ஆகும். ஸோ 2 கழித்து அங்கே போயிடும். அதுக்கடையில் நாங்கள் இங்கே 2 நாங்கள் கிடக்கிறேன்னு அவசர அவசரமாக கிளம்பிட்டோம். எங்களுக்கு சுத்தமாக டைமே இல்லை, கொஞ்சம் லேட்டாக தான் இதாகமா, அதனால் ஒரு 20 கேப்பில் வந்தோம். ஸோ அதனால் வரும்போது கொஞ்சம் பிவரேஜஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்னி ட்ரெயின் ஸ்டாப் அந்த மாதிரிலாம் கிடையாது, நேராக ஃபாஸ்ட்டாக போயிடும். அதனால் இது வந்து என்ன பிவரேஜ்னா மார்லன் 0. ஸோ இது வந்து பீச் ஃப்ளேவர்டு ஒரு ட்ரிங்க்கு. இங்கே வந்து 7-Eleven சரி, கன்வீனியன்ஸ் ஸ்டோர் போனாலும் சரி, அவ்வளவு பிவரேஜஸ் இருக்குங்க. பயங்க சூஸ் பண்ணுறது நம்ம கஷ்டமாக இருக்கணும்னு தானடா. ஸோ அதில் வந்து இன்றைக்கி வந்து சதீஷ் வந்து, ஆமாம், ஏன்னா இங்கேருந்து வெளியே தான் இருக்குது அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோர். ஸோ ட்ரெயின் மூவ் ஆகுறதுக்கு இன்னொரு 5 இருக்குது. இருந்தாலும் நமக்கு ஒரு பயோனில் அப்போ இருந்துச்சு 5 இருந்தாலும் ட்ரெயினில் பயமாக இருக்கும்ல, ஏன்னா டக்குன்னு க்ளோஸ் ஆகி போயிட்டுனா என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் திருப்பி ஓப்பன் பண்ண முடியும். அதனால சதீஷ் கட நின்றுடா செல்லும். ஸோ சதீஷ் கடகடன்னு போயிட்டு கையில் கிடச்ச பிவரேஜை எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வந்து என்னென்னா விட்டமின் வாட்டர்னு, பிங்க் கலரில் இருக்கு பாருங்க. இதில் வந்து விட்டமின் சி, சொல்லு சொல்லுமா சொல்லு. அவ்வளவுதானே. நிறைய பேர் அலாவுதீன் வந்தாங்க, அலாவுதீன். இது வந்து பிங்க் கலர்ல இருக்கு. இதுல விட்டமின் ஏ, விட்டமின் சி என்னெல்லாம் இருக்கு, நான் வந்து இதை டிரான்ஸ்லேட்ல போட்டு படிச்சு பார்த்தேன். ஸோ நிறைய விட்டமின்ஸ் வந்து இதுல இருக்கு. அண்ட் இது வந்து ஜஸ்ட் ஒரு பீச் வாட்டர். இது எப்படி இருக்கும்னு டேஸ்ட் பண்ணது இல்லைன்னா. ஓகே, ஸோ இனி இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஜேர்னி சவுத் கொரியாவில். சதீஷ் வந்து ஒரு புது ஷூ வாங்கியிருக்காங்க, அதை உங்களுக்கு காணிச்சே காணி. ஸோ ஒரு ஒயிட் ஷூ, ஒரு பியூர் ஒயிட் ஷூ வாங்கியிருக்கான். ஸோ அது வாங்கினதுலேருந்து வேண்டான்ட்டு சொல்லுவோம். ஆ வேணும் வேணும் பண்ணிதான். அதை வாங்கினதுலேருந்து யாரும் என் ஷூவை சமட்டக்கூடாது. யார் என் ஷூவை சமட்டுக்கா, இது எங்களோட ஃபர்ஸ்ட் ட்ரெயின் ஜேர்னி இன் சவுத் கொரியா சியோ. அடுத்த ஸ்டேஷன் ஃபர்ஸ்ட்டு 12:00 அதில் நம்ம இறங்கிட வேண்டியது. நாட்டுக்கடையில் வந்து ஒரு தண்ணி
கடையில ஒரு சூப் வாங்கினேன், அது பிங்க் கலர்ல இருந்து ஒண்ணுமே போடல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எங்களோட நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் இதுதான், கைஞ்சு கைஞ்சு கைஞ்சு. ஸோ இங்கே வந்து இப்போ தான் நாங்கள் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வந்தோம். வந்துட்டு இப்போ சைட் சீயிங் பிளேசஸ் எல்லாம் போயிட்டு அப்புறம் தான் ஹோட்டல் போக போகிறோம். மஹி அப்படி தானே, சுப்ரமணி என்ன சொல்லுது? சுப்ரமணி பேசுறோம். இதுதான் எங்களோட ஹோட்டல். இப்போ என்ன பண்ணோன்னா, எங்களோட ஹோட்டலில் வந்து எங்களோட பெரிய பெரிய லக்கேஜஸ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் கைஞ்சு இந்த பிளேஸ் தான் எனக்கு வாயில் கரெக்டாக வர மாட்டேங்குது, அதை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லஞ்ச், லஞ்சுக்கு போகிறோம். ஓகே, இந்த இடத்துக்கு தான் லஞ்ச் சாப்பிட வந்திருக்கோம். ஸோ லஞ்சுக்கு வந்து ஒரு ஃபேமிலி பேக் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்ணோம், அதுக்கு இந்த ஸ்நாக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் இடம் ஒரு டெம்பிளுக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து ஒரு வே மாதிரி கொடுத்துருக்காங்க, அங்கேருந்தே வரணும். 10 minutes வாக்குக்கு அப்புறம் நம்மளோட டெம்பிள் வந்துடும். இதுதானே மூங்கில் தானது. ஆமாம். ஸோ நல்லா இருக்கு, ஆக்சுவலி இந்த அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு, நல்ல சில்லுன்னு அழகாக இருக்கு. ஓகே, ஆஃப்டர் அ லாங் 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 வாக் வந்தாச்சு. இதுதான் அந்த இது. ஸோ இதுதான் அந்த டெம்பிள். உள்ளே வந்து புத்தாவோட சிலை வந்து கார்வ் பண்ணியிருக்காங்க. 1300 years old சீலா டைனாஸ்டியா. ஓகே, இப்போ கீழே இறங்கி போகணும். அந்த வழியில் அங்கே ஒரு கேவ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டைல்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இது ஒரு போர்டு மாதிரி இருக்கா, இதில் நம்மளோட விஷஸ் அதை எழுதி நம்ம இதில் வந்து பே பண்ணோம். 10,000 நம்ம ரேட்டுக்கு வந்து 600 வரும். ஸோ என்ன வேணுமோ அதை எழுதணுன்னா, இங்கே இனி கோயில் கட்டுறதுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடக்கும்போது அண்ணா இருக்குது பார்த்தீங்களா, அண்ணா அந்த மேலே வச்சுருக்காங்கல்ல, அதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு டொனேஷன் மாதிரி. ஸோ நம்ம வந்து
பே பண்ணி இது பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு வந்து நாங்கள் எழுத சொல்லியிருக்கோம். என்னன்னு அந்த போர்டை காணிடா. இனி ஃபியூச்சர்ல நம்ம இங்க வந்து யாராவது வந்தீங்கன்னா பாருங்க, இங்க யாராவது வந்தீங்கன்னா எங்களோட இது இருக்கான்னு பாருங்க. நிறைய பேர் எழுதியிருக்காங்க, ஹிந்தியில எல்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு ஹில்ஸ் மாதிரி இருக்குது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஹில்ஸில் டாப்பில் போனோம். அது வந்து ஒரு டெம்பிள் இருக்காங்க. இது வந்து யோன்ஜு, எனக்கு அதுதான் கரெக்டாக வர மாட்டேங்குது, யோன்ஜு புல் குக்ஸா. இது வந்து இன்னொரு டெம்பிள். ஸோ என்ன இருக்குது பாருங்கள், அந்த ப்ரைம் மினிஸ்டர் வந்து ரெண்டு டெம்பிள் கட்டினாங்க. ஒன்று வந்து மவுண்டன் மேலே, அது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஹைக்கிங் ட்ரெயில் மாதிரி இருக்குது. நம்ம வந்து நடந்து போகணும், அது ரொம்ப தூரம், ஒரு பெரிய ஒரு ஹைக்கிங் பண்ண மாதிரியே இருக்கும். இது வந்து மவுண்டனுக்கு கொஞ்சம் கீழே, இது வந்து ஒரு டெம்பிள். ஸோ ரெண்டு டெம்பிள் முடிச்சுட்டு போகலாமா? ஆக்சுவலி இந்த கியான்ஜா பிளேஸ் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சியோல் போனோம். சியோலுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, சியோல் வந்து மோர் ஒரு ஹை சிட்டி மாதிரி, ஹைஃபை சிட்டி மாதிரி இருந்துச்சு. லைக் நிறைய கிளப்பு, பப்பு, ரெஸ்டாரண்ட்ஸ், ஷாப்பிங் மால்ஸ் அந்த மாதிரி. பட் இங்கே வந்து மோர் அந்த நேச்சர் சரௌண்டிங்காக இருக்குது, மவுண்டன்ஸ். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் அவுட்டருக்கு வந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்குது. ஹைக்கிங் ட்ரெயில்ஸ் இருக்குது, மவுண்டன்ஸ் இருக்குது, நிறைய விவசாயம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்னது, இந்த மாதிரி நேச்சர் சரௌண்டிங்காக இருக்குது. அண்ட் இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஊர், இந்த பர்டிகுலர் ஊர். என்னடா அதெல்லாம் எடுக்காத. ஸோ இது மோர் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மாதிரி. இது வந்து என்னது, மியூசியம் வித்தவுட் வால்ஸ் அப்படின்னு இந்த ஊரை சொல்லுவாங்க. ஓகே, இந்த ட்ரிப்பு அதுவும் மெயினாக இந்த கயன்ஜோ இங்கே நடக்கணுங்க, நடையோ நடன்னு நடக்கணும். நடக்க முடியல அப்படின்னா இந்த இந்த பர்டிகுலர் பிளேஸ் வந்து முடியாது. பிகாஸ் நல்ல ஒரு ஒரு என்ன சொல்ல, இந்த ஒரு ட்ராவல் பண்ணி நடந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருக்கு. புக்குக்ஸோ டெம்பிள், இந்த பர்டிகுலர் கோயிலில் இருக்கக்கூடிய விசேஷத்தை டக்குன்னு சொல்லிடுறேன். இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, அங்கே ஒரு டெம்பிள் இருக்குது. இது நியூவாக உள்ள ஒரு புத்தா டெம்பிள். இங்கே உள்ள புத்தாவோட ஃபேஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அந்த சைடில் உள்ள புத்தாவோட ஃபேஸ் வந்து டிஃப்ரெண்ட்டாக, சப்பியாக இருக்கும். அவங்களுக்கு இன்னொரு பேர். இவங்க வந்து இது என்ன சொன்னாங்க, பாரடைஸ், பாரடைஸ் இது சிம்பலைஸ் பண்ணுது. அண்ட் இங்கே இருக்குல்ல இந்த அனிமல் வந்து இந்த கண்ட்ரியில் வெல்த்துக்கு, வெல்த்தை வந்து குறிக்குதாம். அதனால எல்லாருமே பக்கத்துலேருந்து தொட்டு தடவி ஃபோட்டோ எடுத்துட்ருக்காங்க. ஸோ இங்கே உள்ள சுவினியர் ஷாப்பில் நாங்கள் என்ன வாங்கியிருக்கோம்னா, அந்த ஸ்டாச்சு. ஒரு பிக்சர் பெர்ஃபெக்டான இடம்.
பண்ணிட்டோம். இல்ல நிஜமா எது வேண்டாத வேலை பண்ணுங்க. இப்போ இங்கே வந்து அந்த கோயில்ல இருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இடம் இருக்கு. இங்க வந்து அந்த செரி ட்ரீ, ஒரு வெரைட்டி ஆஃப் செரி ட்ரீ வந்து ஃபுல் ப்ளூம்ல இருக்கு. அந்த ஃப்ளவரை பாருங்க, அழகா இருக்கு, பிங்க் கலர்ல அதெல்லாம் பாருங்க, அழகா இருக்கு. அண்ட் இந்த சைடு நிறைய மார்க்கெட்ஸ் மாதிரி, கொரியன் ஸ்பூன்ஸ் எனி ஒன், இங்க கார்ன், செஸ்னட்ஸ் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, ஃப்ரெஷ்ஷான செஸ்னட்ஸ். அண்ட் மஹி வந்து ஐஸ்கிரீம் வேணும்னு ரெக்வஸ்ட். டல்கோனா கேண்டி, பஞ்சு மிட்டாய், சாசேஜ், அதுக்கப்புறம் அது வந்து ஒரு சின்ன பார்க் மாதிரி. அங்கே கைஞ்சோ சிட்டியில் உள்ள நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து நேஷ்னல் மியூசியம். ஸோ நான் உங்களுக்கு வந்து வரிசையாட்ட அப்படி காணிக்கிறேன். நீங்கள் சப்போஸ் இந்த மாதிரி பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, அண்ட் பை த வே நாங்கள் வந்து எங்கள் ட்ரிப்பை வந்து எங்களோட எம்எஸ்எம் ஹாலிடே இருக்குல்ல, சதீஷோட ஃப்ரெண்டு பண்ணுற எம்எஸ்எம் ஹாலிடேஸ் மூலமாக தான் போனோம். அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, ஸோ நீங்கள் யாராவது ஏதாவது வெக்கேஷன் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நாங்கள் இங்கே மியூசியமுக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலி இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிலா டைனஸ்டியில் வாழ்ந்த கத்தியெல்லாம் அவங்க ஃபைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. சிலா டைனஸ்டியில் வாழ்ந்தவங்க சர்டன் சென்ச்சுரிஸ் முன்னாடி வரைக்கும் வாழ்ந்துருப்பாங்கல்ல, ஸோ அங்கே மண்ணுக்கடியில் அவங்க தோண்டி கிடச்ச பொருட்கள் எல்லாத்தையும் தான் இந்த மியூசியத்தில் டிஸ்பிளே வச்சுருக்காங்க. இன்க்ளூடிங் அவங்க செஞ்ச நைஃப்ஸு, ஜுவல்லரி, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வச்சு அவங்க நிறைய படித்து, ஆக்சுவலி எங்களோட கைடு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, நிறைய சொல்லி தந்தாங்க. இது என்னது அது என்னது, இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்துச்சு ஆக்சுவலி இந்த மியூசியம். ஏன்னா வந்து இங்கே வாழ்ந்த அந்த மக்களை பற்றி தெரிஞ்சுக்கிற ஒரு இது வந்து நல்லாயிருக்கு. ஓ, இந்த டைமில் அவங்க இது பண்ணியிருந்தாங்க, அந்த பாத்திரங்கள்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அவங்களுக்கு அங்கே தெரியுதா? ஐயோ, கரெக்டாக போயிட்டு அண்ணா தெரியுதா? அந்த இதுக்கு பின்னாடி ஹில் மாதிரி என்ன இருக்குல்ல, என்ன ஹில் மாதிரி இருக்குல்ல, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா டூம். ஸோ இந்த டைனாஸ்டியில் வாழ்ந்தவங்க இதுதான் ராயல் டூம்ல. ஓகே, ஹைட்டாக இருந்துச்சுன்னா அதில் வந்து ராயல் பீப்புளை வந்து டூம் பண்ணியிருக்காங்க. ராயல் டூம் இருக்குது, சின்ன சின்னதாக இருக்கிறதுல எல்லாம் காமன் பீப்புள் அவங்க எல்லாரையும் இதில் தான் பண்ணியிருக்காங்க. அண்ணா இருக்குது பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குது ரெடி அண்ணா. அதெல்லாம் ராயல் டூம். ராயல் டூம்னா அந்த காலத்தில் வந்த ராஜா மாருங்க அவங்க எல்லாத்தோட டூம்பும் இது தான் டூம். So when our ancestors are very highly born, they normally first them. அதுக்குள்ள இதுதான். இதுல வந்து எவ்வளவு பெரிய டோம்பா இருக்கு. இதுல அவங்க கூடயே வந்து அண்ணாலாம் இருக்குல்ல, அது இங்க இருக்கிறது எல்லாமே இந்த பர்டிகுலர் ஏரியா ஃபுல்லாவே டோம் தான். ஸோ இதுல வந்து அவங்களோட எல்லாமே மலை மாதிரி இருக்கிறது எல்லாமே டோம் தான். அவங்களோட பொருள், அக்ரிகல்ச்சர் திங்ஸ், அவங்களோட வெப்பன் எல்லாத்தையும் சேர்த்து இது பண்ணிடுறாங்க. ஆச்சரியமா இருக்கு ஆக்சுவலி. நான் டோம்புன்னா வேற மாதிரி இருக்கும்னு நினைச்சேன், பட் இப்படி இருக்கும் நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி ஃபில் மாதிரி இங்கே ஃபுல்லாக இப்படிதான் இருக்கு. இப்போ நம்ம வந்திருக்கிறது அந்த டூம்ப் இருக்குல்ல, அதை பார்த்து முன்னாடி எவ்வளோ அழகாக பூ வச்சிருக்காங்க. ஓகே ஓகே ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே, உங்களுக்கு க்ளோஸ் லுக் இதான். நம்ப முடியுதா இதுக்குள்ளாடி வந்து அந்த காலத்தில் வாழ்ந்தவங்க எல்லாத்தையும் புதைச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்பவே முடியல. அது யோசிக்கும்போது இதாக இருக்கு, அதான் வித்தியாசமாக இருக்கு அவங்களோட கலாச்சாரம். எப்போ இதில் ஆக்சுவலி ஒரு டூம் வந்து ஓப்பன் பண்ணிட்டு விசிட்டர்ஸ் போகிறதுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே தான் போய் இவா ஒருத்தி சுப்பிரமணி. ஸோ நம்ம அந்த டூம்குள்ளே போய் தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு, என்னெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க ஆக்சுவலாக அப்படின்னு.
ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் அந்த டூம்புக்குள்ளாடி ஒரு வுட்டன் ஹவுஸ் மாதிரி பில்ட் பண்ணி அதில் அந்த சேம்பரில் அவங்க வந்து அவங்கள வந்து பரி பண்ணியிருக்காங்க. எதுட்டா அதெல்லாம் பெப்பிள்ஸு அந்த மாதிரி ஐட்டம் தான், கோல்டு ஜுவல்லரி அவங்களோட பொருட்கள் எல்லாத்தையும் இந்த சேம்பரில் பரி பண்ணியிருக்காங்க. நான் நினச்ச மாதிரி இது வந்து ஒரு பில்டிங் ஆக்சுவலாக, நான் நினச்சேன் இது மண்ணாகவே மூடி இருக்கும் அப்படின்னு, அப்படி இல்லை. இது வந்து இந்த இஜிப்ட்லலாம் அந்த பிரமிட் மாதிரி இருக்கும்லடா, அது மாதிரி பில்டிங் இது. அதுக்குள்ளே வந்து ஒரு ரூம் மாதிரி இருக்குது, அதில் இந்த இந்த உட்டன் இதை வச்சு பரி பண்ணியிருக்காங்க. ராஜாவும் இருக்கிறதுல ராஜாலாம் மக்கி போயிருப்பார், பரி பண்ணோன்னா இதாயிரும்ல. ஸோ இதெல்லாம் தான் அந்த டைனாஸ்டியில் வாழ்ந்த ராஜா மாருங்க போட்டுட்டு இருந்தது, அதோட ரெப்ளிகா ஆக்சுவலி. இது வந்து இந்த டூம்பை வந்து கட் பண்ணி உள்ள ஆராய்ச்சி பண்ணும்போது எடுத்த பிக்சர்ஸ். என்ன பண்ணுறாங்க, மிஸ் பண்ணிட்டாங்க அந்த டூம்பை பற்றியா, டூம் டைப். ஆமாடா இது க்ளோஸ்ட் இல்லை, இதில் என்ன உனக்கு ஆச்சரியம், இதெல்லாம் தான் அந்த கல், அது இந்த இந்த டூம்பை சுற்றி இருந்த கல் என்ன இருக்கு பாருங்க. பூவை பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. செடி உண்டு அதுக்கு இருக்குல்ல, அவங்க இதோட இன்றைக்கி ஒரு நாள் தான் ஆக்சுவலாக, இன்றைக்கி ரூமில் போய் ஸ்டே பண்ணிவிட்டு நாளைக்கு நாங்கள் பூசான் கிளம்ப போகிறோம். ஆக்சுவலாக இந்த பிளேஸை பற்றி நான் சொல்லியே ஆகணும், உங்களோட சவுத் கொரியா விசிட்டில் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு நீங்கள் வரணும் ஒரு நாள் டூர் போட்டுட்டு. ஏன்னா வந்து இது வந்து அதுவும் இல்லாமல் ஒரு கைடும் கூட இருக்கணுங்க உங்களுக்கு, கண்டிப்பாக ஒரு கைடும் கூட இருக்கணும். இதை பற்றி கொஞ்சம் ரீட் பண்ணி இல்லை பேசிட்டு ஓகே. ஸோ ஒரு கைடும் கூட இருக்கணும், கூட இருந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து இதை பற்றின ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் சொல்லி தருவாங்க. இந்த பாண்டு இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுமே ஹிஸ்டாரிக்கல் பிளேசஸ் தான். ஸோ நீங்கள் முடிஞ்சிச்சுன்னா கூகுளில் லைட்டாக ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது வந்து மியூசியம் வித்தவுட் வால்ஸ் அப்படின்னு இந்த பிளேஸை சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த இன்னைக்கு டே வந்து வர்த்துன்னு தான் சொல்லுவேன் இந்த ட்ரிப்பு. இந்த இடத்துக்கு நாங்கள் வந்து ஒன் டே போட்டது, நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு இந்த ஹிஸ்டாரிக்கான இடத்த பற்றி. ஓகே ஸோ இதுக்கப்புறம் ரூமுக்கு போக வேண்டிதான், ரூமுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஏய் அழகாக இருக்கு, எம்மா 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 என்ன ஓட்டம் வர்றது கடையில் போயிருந்தா இதாவது. இது இந்த மொத்த ஏரியாவோட மினியேச்சர், இந்த பேலஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் பாண்ட். ஓகே இப்போதான் ரூமுக்கு செக் இன் ஆனோம். இது காமடோர் ஹோட்டல், காமடோர் கைஞ்சு. அந்த பிளேஸ் மட்டும் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ ஒரு ட்வின் பெட் கொடுத்துருக்காங்க, டிவியில் யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கப்புறம் ஏண்டா நெல் வரேன்டா. அப்புறம் டீ காஃபி ஏரியா பேசிக், இதுதான் கீழே ஃப்ரிட்ஜ் இருக்கு. ஓகே ஓகே இன்னைக்கு நைட்டு, இன்னைக்கு ஒன் டே இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம். ஓகே கொஞ்சம் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே போகும்போது வீடியோ எடுக்கிறேன். ஓகே ஸோ இன்னைக்கு டின்னருக்கு இதுதான் மார்க்கெட் ஃப்ரைட் சிக்கனுங்க. நான் உங்கள்கிட்ட சொன்னேன்ல இந்த சிக்கன் ஆக்சுவலி அந்த கேஎஃப்சி மாதிரி இல்லை, நல்ல ஒரு கிறிஸ்பி கோட்டிங்கோடி இருக்கும். அண்ட் நாங்கள் வந்த இடம் பார்த்திங்கன்னா டான் சிக்கன் அப்படின்னு, இது ஒரு பாப்புலரான சிக்கன் பிளேஸ், ஃப்ரைட் சிக்கன் பிளேஸ். இதுதான் எங்களோட டின்னர் இன்னைக்கு, அண்ட் பீஸா ஆர்டர் பண்ணியிருக்கோம், அதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்.